கை சின்னத்துக்கு வாக்கு கேட்பதற்காக விளம்பரம் சொல்லவில்லை. திமுக தலைவர் தளபதி முதலமைச்சராக சொல்லவில்லை. மனச்சாட்சியோடு எண்ணி பாருங்கள். இங்க இருக்கக்கூடிய பெருங்குடி மக்கள், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை 8 கோடி சொல்றாங்க. ஆனா எவ்வளவு தெரியும் மக்கள் தொகை? 8 கோடி என்ன சொல்ற மக்கள் தொகை, ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மக்கள் தொகை 9.5 கோடி. அப்ப அந்த 1.5 கோடி யாருன்னு கேட்டீங்கன்னா, 1.5 கோடி பேர் வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு சாமியார் பைய பேசுறான், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் ஒரு சாமியார் யோகி சொல்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியாக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் வீடு கட்டி கொடுப்பான். அவர் அங்க கிழிக்கல, வட இந்தியாவில கிழிக்காம தமிழ்நாட்டில் வீடு கட்டி கொடுப்போம் என்று சொல்லி யோகி சொல்கிறான். தமிழ்நாட்டில் இப்படி பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கான், 1.5 கோடி பேர் வந்துட்டான். தப்பி தவறி தமிழ்நாட்டில் தவறு நடந்துருச்சுன்னா இந்த 1.5 கோடி பேர் 5 கோடி ஆகும். இங்க இருக்கிற நீங்க நானும் பிச்சை எடுத்துக்கு தெரியுறவங்க நின்றுக்கிட்டு இருக்கோம். சரியா? இப்ப எதுக்கு தளபதி முதலமைச்சராக சொல்றோம்? தளபதி முதலமைச்சராக திமுக காப்பாற்றணும், அசன் முதல எம்எல்ஏ ஆகி தோழியை காப்பாத்தோட நீ காப்பாத்துக்கிறோம் கட்சிகளுக்கு ஓட்டு போடும். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன், தமிழாய்ந்த தமிழன் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா கட்சிகளுக்கு ஓட்டு போடும். நான் பணிவோடு கேட்கிறேன், இங்க இருந்து திரண்டு இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து கேட்கிறேன். போன மாசம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கக்கூடிய பழுப்பு நிலக்கரி எடுக்கக்கூடிய நெய்வேலி, அந்த நெய்வேலியில 1500 போஸ்ட் ஆள் எடுத்தாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிற 1500 போஸ்ட். அந்த இடம் கொடுத்தது யார் தெரியுமா? இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இருக்கு, கிலோமீட்டர் கணக்கு என்எல்சி இருக்குன்னா, அதுக்கு இடம் கொடுத்தது இந்த மண்ணின் மைந்திராக்கக்கூடிய படையாட்சியும் பறையர்களும் கொடுத்த நிலம் தான் அந்த நிலம். அப்படி நிலத்தை கொடுக்கறப்ப அரசாங்கம் உத்தரவு போட்டது, யாரு என்எல்சிக்கு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு நிலம் கொடுக்கிறோ வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்போம் சொல்லிச்சு. இங்க இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைக்கு நிலத்தை கொடுத்தோம், கம்பெனி ஆரம்பிச்சுட்டான், வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுறான்னு சொன்னா, இப்ப யாருக்கடா வேலை கொடுத்துருக்கானா? 1500 போஸ்ட் வேலை எடுத்திருக்காங்க, ஆள் எடுத்திருக்காங்க. 1500 போஸ்ட்ல வெறும் 7 பேர் தான் தமிழ, 1493 பேர் வட இந்தியாக்காரன் போட்டிருக்கிறான். ஆனா வெற்றம் கட்டு போன இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறான் வெற்றி நடை போடும் தமிழகம் சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வட இந்தியாக்காரனுக்கு போயிடுச்சு. என்எல்சியில ரயில்வே பணிமனை திருச்சியில இருக்கக்கூடிய பொன்மலையில இருக்கக்கூடிய வேலை இந்திக்காரனுக்கு போயிடுச்சு, எல்லா வேலையும் இந்திக்காரனுக்கு போயிடுச்சு. ஆனா மானங்கட்டு போன வேலையை நம்ம ஊருக்காரங்களே சொல்லுவாங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னா கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டு, நாம் தமிழ் ஓட்டு போட்டு, நடுத்தர் வழிக்கிறேன் சொல்லிவிட்டுறாங்க. இப்ப வேலை யாருக்கு? வட இந்தியாக்காரனுக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்காரங்க கடா வேலை பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுகள்லாம் தெருவுக்கு ஒருத்தன் பிஇ படிச்சிருக்கான், வீட்டுக்கு ஒருத்தன் பிஇ படிச்சிருக்கான். ஒரு காலத்துல அந்த காலத்துல பிகாம் படிக்கிறது ஃபேஷனா இருந்துச்சு, எம்பிஏ படிக்கிறது ஃபேஷனா இருந்துச்சு, அடுத்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இப்ப தெருவுக்கு வீட்டுக்கு ஒருத்தன் பிஇ படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்மால் என்னடா பண்றாங்க கேட்டீங்கன்னா, வட இந்தியாக்காரன் கவர்மெண்ட் வேலை வைக்கான், பானிபூரி வைக்கிறவன் பானிபூரி பக்கம் இந்த வேலையை எல்லாம் என்ன சொல்ற பான்பிராக போட்டு வச்சு போயிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டுக்குள்ள. அவனுக்கு வேலை கவர்மெண்ட் வேலை, ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைக்கு வேலை என்னடான்னு கேட்டீங்கன்னா, கரெக்டாக 12 மணிக்கு மதியம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலையும் கூட்டம் நிரம்பி வருது. ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கான், பேக்கை மாட்டிக்கிறான், பைக் வச்சிருக்கான், சுமோட்டோவா ஸ்விக்கி ஸ்விக்கியில வேலை பார்க்கறாருனா, ஓ வீட்டு பிள்ளை பிகாம் படிச்சது எம்ஏ படிச்சது பிஇ படிச்சது வேலை பார்க்கறான், ஆனா பான் பிராக் வாயனுக்கு எங்கடா வேலைன்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ல வேலை, அரசாங்க வேலை, அத்தனை வேலை அவருக்கு, அத்தனை வேலை தூக்கி கொடுக்க ஓடியும் எடப்பாடியும் இந்த மாநிலத்தை ஓட்டு போட்டா திமுக நட்டம் கிடையாது, ஓம் பிள்ளைக்கு தான் நட்டம். அதை சொல்றதுக்கு தான் கூட்டம் போட்டு பேசுறோம். சாதாரணமா சொல்லக்கூடிய கோல்டு கம்பெனி என்ன, எல்லார் வீட்லயும் ஒரு காலத்துல நல்லெண்ணெய் வச்சு சமையல் பண்ணாங்க, கடலெண்ணெய் வச்சு பண்ணாங்க. இப்ப கொள்ள பேர் வீட்டில் வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் கிடையாது, எல்லாம் கோல்டு வின்னர். நான் கேட்டீங்க, போன வருஷம் இதே மார்ச் மாசம் நான் போய் எங்க வீட்டுக்கு சரக்காங்க போவேன், போன வருஷம் இந்திரா நகர்ல இருக்கக்கூடிய ரத்னா ஸ்டோர்ல போய் நான் வாங்குறப்ப 1 லிட்டர் கோல்டு வின்னர் 90 ரூபாய், இன்னைக்கு எவ்வளவு ஒரு லிட்டரு? 170. எவ்வளவு? 170. 170. 3 பேரை உருந்து வச்சு. எவ்வளவு? 1 லிட்டர் கோல்டு வின்னர். நல்லா கேட்டீங்க, 1 லிட்டர் கோல்டு வின்னர் போன வருஷம் மார்ச் மாசம் 90 ரூபாய், இன்னைக்கு 170. அப்படின்னா எவ்வளவு கூட்டிருக்கான்? 80 ரூபாய் கூட்டிருக்கான். ஆனா இது பத்திரிகையில வருதா? விலைவாசி கூடுச்சு, எந்த பத்திரிகையா கூடுறா? குறிப்பா தலைமலர் ஒரு பாப்பா இருக்க அவங்கறானா? எந்த பத்திரிகையில போட மாட்டான். ஏன் போட மாட்டானா? ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கீங்க, அவன் எதடா போறான்னு கேட்டீங்கன்னா, திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, ராஜா கேப்பி அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டாரு போடுவானே, நீ படுற கஷ்டத்தை எந்த பத்திரிகைக்காரனும் போட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி கொண்டாட்டி உள்ள கூட்டங்கள் கையில் பின்னி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மே மாசம் லீவ் விட்டாங்கன்னா ஊட்டி கொடைக்கானலுக்கு போவோம். அப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா அங்க குளிர் அடிக்கும்,
நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மெட்ராஸ்ல இருந்து போயிட்டு வர்றோம் ஊட்டி கொடைக்கானலுக்கு. ஆனா அந்த ஊட்டி கொடைக்கானல்ல அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் யார் தெரியுமா? தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்கறாங்க. தேயிலை தோட்டத்தில் அதிகமாக வேலை பார்க்கறது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான் அந்த தேயிலை தோட்டத்தில் அதிகமாக வேலை பார்க்கறாங்க. வால்பாற, ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கூடலூர், எல்லா ஊர்லையும் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கறது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வேலை பார்க்கறாங்க. நீங்க வால்பாறைக்கு நான் கிட்டத்தட்ட போன எம்பி தேர்தலில் 10 நாள் அங்கே வால்பாறை மலை மேல இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த வால்பாறையில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க பெண்கள் அங்க வந்து குழம்பு எடுத்து போவாங்க, தேயிலை பிடிக்க போவாங்க. அந்த தேயிலை தோட்டத்தில் அட்டைப்பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டைப்பூச்சி. ஆமா, அந்த அட்டைப்பூச்சியோட வேலை என்ன தெரியுமா? அந்த அட்டைப்பூச்சி பாருங்க, அதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட், மதிய லஞ்ச், நைட்டு டின்னர், மூணு என்ன ஆகுதுன்னா நம்ம மனுஷன் ரத்தத்தை குடிச்சுதான் வாழ்ந்துக்கிட்டு. அந்த அட்டைப்பூச்சியை மனுஷன் கடவுள் படுத்திருக்கான் பாரு. அந்த அட்டைப்பூச்சிக்கு சாப்பாடு ரத்தம் தான். அப்படிப்பட்ட ரத்தத்தை குடிக்கக்கூடிய அந்த அட்டைப்பூச்சி கடவுளோட படைப்புல நம்ம உடம்புல ஏறும், நமக்கு தெரியாது. நம்ம ரத்தத்தை குடிக்கும், நமக்கு தெரியாது. ரத்தத்தை நல்லா குடிச்சிட்டு அதா கீழே விழுந்து போயிடும். எந்த இடத்துல குடிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிச்சதோ அந்த இடத்துல 5 நிமிஷம் கழிச்சு சுரணையே வராது. போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அட்டைப்பூச்சி நம்ம ரத்தத்தை குடிச்சிருச்சு. அட்டைப்பூச்சி நம்ம மேலே ஏறும் நமக்கு தெரியாது, ரத்தத்தை குடிக்கும் தெரியாது. குடிச்சிட்டு போன 10 நிமிஷம் கழிச்சுதான் அட்டைப்பூச்சி தான் ரத்தத்தை குடிச்சது தெரியும். அது மாதிரி தான் டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம ரத்தத்தை குடிக்குது. ஆனா நம்ம தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். உன் பிள்ளைக்கு வேலை இல்ல, தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க. விலைவாசி கூடுது, தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க. தெரிஞ்சா தெரியாம தமிழ்நாட்டில் தவறு நடந்தால் இந்த இடத்த போட வச்சிருப்பான், தரமணின்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்ல வச்சிருப்பான். இனிமே இந்தியில தான் இருக்கும், நாசமா போயிடும். இன்னைக்கு நடக்க சார், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஒரு பேங்க்ல நம்ம தமிழ்நாட்டுக்காரன் லோன் கேட்டு போறான். அந்த பேங்க் ஆபீசர் சொல்றான், இந்தியில பேசினா மட்டும்தான் லோன், இல்லைன்னா கிளம்பி போயிருந்தான். எப்ப 2021 ஜனவரி மாசம் நீயும் நானும் வாழக்கூடிய தமிழ்நாட்டின் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டத்துல இந்தி பேசினா தான் லோன் கொடுப்பேன் சொல்றானா? அந்த குழுப்புறத்தோடு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை அழிக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர்களுடைய ஜென்மம் தமிழ் மொழியை அழிக்கணும். தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு கிடைத்த அடிமைகள் தான் யூபிஎஸ், ஓபிஎஸ். இப்படி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய எண்ணம் ஆட்சியை பிடிப்பது மட்டுமல்ல தோழர்களே, இன்றைக்கு தமிழையும் தமிழர்களுடைய வாழ்வையும் உரிமையை அழிக்கிறதுக்கு நீ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பெட்ரோல் டீசல் விலை டெய்லி கூடிக்கிட்டு இருக்கு. இப்ப தேர்தலுக்காக பாட்டி வச்சிருக்காங்க. ஆமா, தேர்தல் முடிஞ்சாலும் சேர்த்து மாத்த 20 ரூபா, ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து கூட்டிடுவான். ஆனா ஒரு பத்திரிக்கை கூட கூட போட மாட்டேங்க விலைவாசி கூடுறத. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா கேஸ் விலை கூடுது, எந்த பத்திரிகையிலும் செய்யல, அப்படியே கடந்து போற மாதிரி. இந்த நாடு நாசமா போயினா அதுக்கு முதல் காரணம் யாருன்னா இந்த மானங்கட்டு போன ஊடகம் சொல்லக்கூடிய இந்த பத்திரிகை காரணம் நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொரு துறையாக சீரழித்த மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டுக்கு நாங்க ஒன்னே ஒன்னு சொல்லுவோம், 2 உலக போர் நடந்த போது ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் உலகத்தின் அனைத்து பகுதியிலும் வெற்றி கொண்டான். போர்ச்சுகல்ல வெற்றி பெற்றான், போர்ச்சுகல்ல வெற்றி பெற்றான், பிரான்ஸ் அடிச்சு நொறுக்கணும், இங்கிலாந்து அடிச்சான், எல்லா நாட்டையும் அடிச்சான். அடித்து முடித்து விட்டு ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் எங்கடா போய் அடி வாங்கி தோத்தான்னு கேட்டீங்கன்னா கடைசி ரஷ்யா நாட்டுக்கு சென்றான். ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவன் தான் அந்த கொடிய ஹிட்லரை வீழ்த்தினான். அதை போல இந்தியா முழுவதும் எங்கு வெற்றி விட்டு வந்தாலும் சரி அந்த கொடிய ஹிட்லரை வீழ்த்தக்கூடிய தலைவனின் பெயர் தான் கலைஞர் பெற்ற பிள்ளை தலைவர் மு க ஸ்டாலின் என்ற வரலாறை படைப்பதற்குத்தான் தோழர்களே இந்த இடத்துல நாங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்தில் கூட ஐடி ரோடு யார் போட்டது? ஓஎம்ஆர் ரோடு யார் போட்டா? திமுக ஆட்சியின் தலைவர் கலைஞர் போட்ட ரோடு. சென்னையில் இருக்கக்கூடிய அத்த பக்கத்தில் கூடிய அண்ணா நூலகம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. இப்படியே ஆமா, இப்படி ஒவ்வொன்றும் திமுக கொண்டு வந்திருக்குது, நாட்டு மக்களை காப்பாற்றுறது பண்ணி வந்திருக்கு. ஆனா எதுவுமே பண்ணாம இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நான் அதிமுக ஓட்டு போடும் பிஜேபிக்கு ஓட்டு போடும் சொல்றாங்க. நான் அவங்களை பாராட்டுறேன், நெத்தியில பிறந்தவர்களாக சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை பாராட்டுகிறேன். ஏன் என்று கேட்டால் அவர்களுக்குள்ள ஒற்றுமை நமக்கு இல்லாம ஒற்றுமையா இருக்கான், ஒற்றுமையை நான் பாராட்டுகிறேன். அந்த ஒற்றுமை நமக்கு வரணுங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் குறிப்பா நான் இந்துக்களை காப்பாத்துறேன், இந்துக்களை காப்பாத்துறேன் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவன் எந்த இந்துக்களை காப்பாத்துறேன்? ஒரே ஒரு சின்ன விஷயம் சார், இப்ப இருக்கக்கூடிய அவாலாம் கரெக்டா ஓட்டு போடுறாங்க. உண்மையில அவங்க பாராட்டுங்க சார்,
அவங்க மொழி என்ன மொழி? அவா மொழி, சமஸ்கிருத மொழி. அந்த மொழி சத்துருச்சு. ஆனாலும் அந்த மொழியை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்க ஒற்றுமையா இருக்காங்க. நமக்கான அரசாங்கம் அதிமுக அடிமை அரசாங்கம். ஏன் இன்னைக்கு அவங்க சொல்றாங்க தெரியுமா? ஒற்றுமையா இருக்காங்க, ரிட்டர்ல ஓட்டு போடுறாங்கன்னா. வேற ஒண்ணும் இல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்னு என்ன, இந்து. இந்துக்கெல்லாம் ஒன்னா சேருங்க, இந்துக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துரும். அடுத்து என்ன பண்ணுங்க? பிள்ளையாருக்கு ஊரில் விடுங்க, ஊரில் விடுறோம். மசூதி மேல கல்ல விடுங்க, கல்ல விட்டு எஃப்ஐஆர் வந்து நம்ம தெருவில் நின்றுட்டு இருக்கோம். மசூதியில கல்ல விட்டு இங்க இருக்கக்கூடிய செட்டியாரு, கோனாரு, முதலியார், பிஷர்மேன், எல்லா ஜாதிக்காரரும் எஃப்ஐஆர் வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவா விட்டு பிள்ளை நீட் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்கு, முன்னாடி போயிருக்கு. நீ தெருவில் நின்றுட்டு இருக்க, இந்து இந்துன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய பக்கத்தில் கூட அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரைக்கும் யாரா வைஸ் சான்சலர், துணைவேந்தரா இருந்தால் கேட்டீங்கன்னா, ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏற்கனவே இருந்தார். முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க பிள்ளை இருந்துட்டாங்க, தேவர் இருந்துட்டாங்க. யாரோ ஒரு ஆளியா, கவுண்டரா இருந்தாலும் செட்டியாரா இருந்தாலும், நம்ம வீட்டு பிள்ளையோ தமிழ ஒரு ஆள் இருந்தாங்க. இவ்வளவு நாள் அண்ணா பல்கலைக்கழகத்துல யாரான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன், செட்டியார், கோனாரு, முதல் என்ன ஜாதி நம்மால் இருந்தாங்க. இப்ப யார் தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்துல யாரான்னு கேட்டீங்கன்னா, சூரப்பா. அந்த சூரப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் ஐயர் கிடையாது, அவர் கர்நாடகால இருந்து ஒரு ஐயரை கொண்டு வந்துட்டாங்க, முடிஞ்சு வச்சு கர்நாடக ஐயர் அங்க. அடுத்து இங்க பக்கத்துல கூடிய சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டப்பல்கலைக்கழகம், சட்டப்பல்கலைக்கழகத்துல யார் தெரியுமா? அதுக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு விசி இருக்காரு, துணைவேந்தர். அந்த துணைவேந்தர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரு சாஸ்திரி. சாஸ்திரி அவர் எந்த ஒரு ஐயர் தெரியுமா? அவர் ஆந்திரால இருந்து கூட்டு வந்துட்டாங்க. பாரு, மூணு ஊர் பக்கத்துல ஆந்திரால இருந்து ஒரு ஐயரை கூட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சாங்க, தரமணியில. பக்கத்துல யாரான்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகால இருந்து சூரப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாரான்னு கேட்டீங்கன்னா, இசை பல்கலைக்கழகம். இசை பல்கலைக்கழகத்துல யாரா? பிரமிளா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அது பாலக்காட்டு ஐயர். என்ன பொறுமை பொறுமை, ரெண்டா பேசும். ஆமாண்ணே, உன்ன பாத்துக்கலானே, ஒரு கட்டிங்க போட்டு என்ன கலவரம் நடக்கு பாருங்க. இதுக்கு ரேட்டு வேற எதற்கோ கூட்டம் பாதிப்பை இது கூட்ட மாட்டேங்க, சரியா? இப்படி பாத்தீங்கன்னா, நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் சார். இப்ப துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துல கர்நாடக ஐயர் இருக்கக்கூடிய, அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய சென்னை அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் ஆந்திரால இருந்த ஆளு, அதுக்கப்புறம் யாரு கேட்டாங்க, இசை பல்கலைக்கழகத்துல பிரமிளா. ஆனா இந்த மூணு பல்கலைக்கழகத்தை இருந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க, அந்த இசை பல்கலைக்கழகத்தை என்ன கூட்டு நடந்துச்சுன்னா, இசை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் சீட்டை கேட்டு புருஷன் கொண்டாட்டி நிறையா நடந்தாங்க. யாரா நிறையா நடந்தான்னு கேட்டீங்கன்னா, அனிதா குப்புசாமி, புஷ்பணி குப்புசாமி. அந்த ஆள் பயங்கர கருப்பா இருப்பார், அந்த அம்மா பயங்கர சிவப்பா இருக்கும். அந்த அம்மா வட இந்தியா சேர்த்து கரெக்டா போய் ஓட்டு வந்திருக்காங்க. அம்மா தெளிவா காட்டப்படுத்த கரெக்டா. எனக்கு முதல் முதல்ல பாக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இனியா இது கூட இந்த பிள்ளை சிவப்பா இருக்கு, இந்த ஆள் கருப்பா இருக்காரு. நம்ம ஆள் பாட்டப்பட கரெக்ட் பண்ணிட்டா, சரியா? அந்த குப்புசாமி கருப்பா இருப்பாரு, அவர் ஊர் என்ன கூறுகிறார். அந்த குப்புசாமி யாரான்னா, நம் தமிழ் சாமியை சேர்ந்த, நம்முடைய மண்ணின் மன்னன், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த குப்புசாமி. அவர் போய் முதலமைச்சர் சொல்றாரு,
இப்ப நான் உண்மை உங்களுக்கு சொல்றேன், கோயில்ல கோபுரம் இருக்கு சரியா, இந்த கோபுரம் ஏன் வச்சாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இவர்கள் சொல்கிறார்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இந்துக்களில் குறிப்பிட்ட சமுதாயத்தில் கோயிலுக்குள்ள வரக்கூடாங்க, கோயிலுக்கு வர முடியாது சூத்திரன். அப்ப என்ன செய்ய முடியும்? இந்துக்கள் கோயிலுக்கு போகிற சூத்திரம் என்ன முடியும்? கோபுரத்தை வெளியே தூரமா இருந்து பார்த்து கோபுரத்தில் கூட சாமி சிலையை பார்த்து கண்ணத்துல போட்டு போயிடும். இப்படி எந்த ஜாதியே நீ கோபுரத்தை பார்த்துட்டு கண்ணத்துல போட்டுட்டு போன்னு சொல்லியோ, அந்த ஜாதியில பிறந்த ஒரு பேர் பேரு மயிலாப்பூர்ல திமுக பகுதி செயலாளர், இன்னைக்கு இறந்துட்டாரு மரியாதைக்குரிய அப்பா கரிகாலன், சி கரிகாலன் அவர் பேர். சி கரிகாலன் என்ன ஜாதி? ஆதி திராவிடர் பறவர். ஞாயிற்றுக்கிழமை பரிசு அடிச்சு சாப்பிடுறது சரியா? அண்மை கரிகாலன் இன்னைக்கு நான் சொல்றேன், எவனாவது பிஜேபிக்கார இந்துக்களுக்கு எதிரியான திமுக, எந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கிட்ட பார்த்தாலும் எசிறீங்க, வேற வேற பேர் இருந்தாலும் இந்தியால அப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு காலத்துக்கு கோயிலுக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு நாளை காலையில போங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு கற்பகாம்பாள் சன்னிதி இருக்கு, சன்னிதியை சுத்தி வரப்ப கற்பகாம்பாள் கோயில சன்னிதிக்கு பின்னாடி உள்ள கருவறைக்கு பின்னாடி கல்வெட்டுல பேர் இருக்கும், அரங்காவலர் குழுவில் போட்டு நல்லி குப்புசாமி சித்தியார் பேரு கீழே சிவி கரிகாலன் பேர் இருக்கும். எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோயிலுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுவோம், இன்னைக்கு அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த சி கரிகாலன் பெயர் இன்னைக்கு கோயிலுக்குள்ள இருக்கணும். அப்படி இந்துக்களாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தும் திமுக எங்களை பார்த்து இவன் சொல்றான் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிறான். இங்க இருக்கக்கூடிய வள்ளுவர் சமுதாய பெருமக்கள் இல்ல ஒரு 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 விஷயத்தை தெளிவா மறந்துடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எங்க திமுக ஆட்சி வந்தா போதும், இருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டமும் திமுக கொடுத்துட்டு இருக்கு, ஆனா ஒருத்தன் கூட எடப்பாடியை பேச மாட்டேங்க, ஒருத்தன் கூட மோடியை பத்தி பேச மாட்டேங்க. இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல திட்டமும் கொடுத்து திமுக. இந்த குறிப்பா நான் சொல்றேன், எம்ஜிஆர் என்ன பண்ணாரு 1987 இடஒதுக்கீடு வன்னியர் சமூக பெருமக்களுக்கு இடஒதுக்கீடு மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் கேட்டார். அப்ப 27 வன்னியர் சமூக பெருமக்கள் சுட்டுக் கொண்டது எம்ஜிஆர். இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்க சொல்றீங்க, ஒருமே சொல்ல மாட்டான் ஒருத்தனாவது திமுக தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதி ஸ்டாலினும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனவே இங்க திறந்திருக்கக்கூடிய பெருமுடி மக்களிடம் தனியோடு கேட்டுக்கொள்வேன், 5 வருஷம்ல 2011-2016 ரெண்டு முறை ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு நாடு நாசமா போயிட்டு நாட்டை காப்பாற்ற இருக்கக்கூடிய ஒற்றை தலைவர் தலைவர் மு க ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகம் நாட்டின் முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் புதுசா பாலம் கட்ட முடியும், புதுசா பாலம் கட்டுவாங்க, புதுசா மெட்ரோ ட்ரெயின் வரும், புதுசா நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். அதிலும் எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு தான் தமிழ்நாட்டில் வேலை என்று சொல்லி எங்க தலைவர் தளபதி சொல்லியிருக்கார். அதுக்கு மேல பெண்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை, அதை விட ரொம்ப முக்கியம் காவல்துறையில் இருக்கக்கூடிய நம்பீட்டு பிள்ளைகள். காவல்துறையில பாத்தீங்கன்னா ரோட்ல நிற்கிறவங்க பாருங்க, ஏடிஎஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்மளுடைய ஏசி கார்ல ஒரு ஐபிஎஸ் மட்டும் அதா இருக்கா, அவங்களை பத்தி தலைவர் கவலைப்படலை. இந்த ரோட்ல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைய பொம்பளை பிள்ளைய நம்ம சாதிக்கார பிள்ளைய தமிழ் சாதி பிள்ளைய இந்த பிள்ளைய பணியில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டா நீ கவலைப்படாத, பொதுமக்களை காப்பாற்றுறது நீ ஏறி வரணும்னா உனக்கு 1 கோடி ரூபாய் குடும்பத்துக்கு தரணும் தலைவர் தலைமை அறிவிச்சிருக்காரு. 1 கோடி ரூபாய் காவல்துறை சார்ந்த நண்பர்கள் பணியில் ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்தால் 1 கோடி. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை, அதிலும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார் தலைவர் தளபதி, உடனடியாக சற்றேறக்குரிய 3 லட்சம் போஸ்ட் வேக்கன்ட் இருக்கு. ஆட்சி கொண்ட 6 மாசத்துல எல்லாம் வட இந்தியாக்காரங்க நிப்பாட்டிட்டு 3 லட்சம் போஸ்ட் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போற தலைவன் பெயர் தான் தளபதி மு க ஸ்டாலின். எனவே இங்க இருக்கக்கூடிய பெருமடி மக்களிடம் பணியோடு கேட்டுக்கொள்வேன்,
இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மொழி நல்லா இருக்கணும், இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும்னா நீங்கள் ஓட்டு போட வேண்டிய சின்னம் கை சின்னம் நம்முடைய வேட்பாளர் ஹசன், மரியாதைக்குரிய சகோதரர் ஹசன். இங்க ரெண்டு பேர் காங்கிரஸ்காரங்க இருக்கீங்க, வேட்பாளர் இருக்கிறது சின்னம் கை சின்னம். எந்த சின்னம் உதவி சூரிய திமுக 1957 வாங்க சின்னம். அதுக்கு முன்னாடியே 1952 உதயசூரிய நின்றுச்சு. அப்ப யாரான வேட்பாளர் திண்டிவனத்தில் இருக்காரு, அவரும் உதயசூரியன். எந்த வரலாறு இங்க தொடங்குது? இந்த கை சின்னம் எப்படி உருவாக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டு பேருக்கு இங்க சொல்லி ஆகணும், தேர்தல் தொடங்க மட்டும் சொல்ல முடியும். இந்த கை சின்னம் எப்படி வந்தது அப்படின்னா, அது குறிப்பா அந்த கையில் இருக்கக்கூடிய இந்த கை ஆர்வம் தெரியுமா? அது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி கிடையாது, அது ஐயர் கல்வி. இது ஐயர் கல்வி, அதுல இருக்கிற கல்வி. உடனே கேட்க அதுலயே ஐயர் கல்வி. ஆமா, எப்படி கேட்டீங்கன்னா 1952 இந்தியாவோட முதல் தேர்தல். அப்ப முதல் முதல்ல இந்தியா அப்ப தேர்தல் வைக்கிற சுதந்திரம் முடியும். அப்படி முதல் முதல்ல தேர்தல் வைக்கிறப்ப அன்னைக்கு நம்ம ஒருவே படிக்கல. இந்தியா முழு லிட்ரஸி ரேட் எவ்வளோனா 15% படுத்திருக்காங்க இந்தியாவில். அதனால போயிட்டு சின்னத்தை குத்த சொன்னா ஒரு பேருக்கும் தெரியல, வெளிப்பட குத்தி விட்டு வந்துடுறான். ஒரு இடத்த குத்துற, ஒரு இடத்த குத்துறாங்க, தமிழக இடம் பெருசு. அதனால அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சுதந்திரம் வாங்கணும், இப்பதான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், ஓட்ட பிரச்சனை குண்டக்கு மட்டும் போட்டுறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு மருந்த பெட்டி மருந்த பெட்டி வச்சுட்டாங்க. பச்சை கலர்ல பெட்டி வச்சாங்க, பச்சை கலர் பெட்டி முஸ்லீம் லீக், சிவப்பு கலர்ல பெட்டி வச்சுட்டாங்க. அப்ப என்ன காங்கிரஸ் ஓட்டு போறனா இந்த பேப்பரை மறிச்சுட்டு போயிட்டு அதுல அசல் மொழியானா அப்படின்னு இருக்கும். பேப்பரை சுருட்டிட்டு போய் மஞ்சள் பெட்டியில கொண்டு போயிடும். அடுத்து வேற வச்சு போடுறதா பச்சை பெட்டியில போட்டுட்டாங்க. ஒரே தேர்தல் புட்டியில போட்டு போனாங்க நம்மளுக்கு, என்ன கலர் கலர்ல போட்டு போயிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் மாறுது, மாறினவனையும் காங்கிரஸ் ஐயா இந்தியாவுடைய இவ்வளோ மிகப்பெரிய வளர்ச்சி காரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்தியாவின் சிற்பி, நவயுக சிற்பி ஐயா நேரு தலைமையிலே அன்னைக்கு 3 சின்னம் வந்துருச்சு. பசு ஒன்று வந்துருச்சு, இரட்டை முகத்தடி தாங்கிய காலை வந்துருச்சு, 3 சின்னம் வந்துருச்சு. 3 சின்னம் வந்து காங்கிரஸில் இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் பிரிவு வந்துருச்சு. 3 வர 3 சின்னம் மாறி 1980 நிசாவுக்கு அப்புறம் தேர்தல், அந்த தேர்தலில் இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சே ஆகணும் ஒரு கட்டாயத்தில் நிற்குது. இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் வருது. அப்படி இந்தியா முழுவதும் மரியாதைக்குரிய அம்மையார் இரும்பு பண்ணு இந்திரா காந்தி சுற்றுப்பயணம் வரும்போது ஆந்திராவுக்கு வருது. இது யாரு இளம்பர் சொல்லல, ஆந்திராவில் காங்கிரஸ் சிஎம்மா இருந்த பாஸ்கர் ராவ் அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கார். பாஸ்கர் ராவ் காங்கிரஸ் சிஎம், அவர் சொல்றாரு 1980 அப்பொழுது எங்களுக்கு காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் புரிஞ்சிருச்சு, எங்களுக்கு சிம்பல் இல்லை. அப்ப ஆந்திராவுக்கு சுற்றுப்பயணம் வந்த மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தியை நான் அழைத்து பொதுக்கூட்டத்தில் பேச வைத்தேன். பொதுக்கூட்டத்தில் பேச வைத்து முடித்தவரையும் இரவில் அறைக்கு செல்ல போது அனுப்புறப்ப சொன்னேன், அம்மா எங்க ஊருக்கு ஆந்திராவுக்கு நகரப்பள்ளிங்கிற ஊருக்கு தமிழ்நாட்டில இருந்து சங்கராச்சாரியர் வந்திருக்காரு, அவரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு இவர் கூப்பிடுறாரு நைட்ல. அப்ப நம்ம ஊர் சங்கராச்சாரியர் பழைய சங்கராச்சாரியார் ஐயா சந்திரவேச சுவாமிகள், ஐயா சந்திரவேச சுவாமியில் அங்க மதுரப்பள்ளிக்கு முகாம் போட்டிருக்காரு. அப்ப முகவை போட்டிருக்கப்ப அவர் சதுர்மாசிய விரதம் இருக்கிறார், விரதம் இருந்தா பேச மாட்டாரு, பேசவே மாட்டாரு. சதுர்மாசிய விரதம், விரதம் இருக்கிற அன்னைக்கு ஒரு குறிப்பிட நம்ம கூட்டி போறாரு பாஸ்கர் ராவ், அவர் ஆந்திரா சிஎம். அங்க போய் சொல்றாங்க அவருக்கு, யார் நம்ம ஊர் பழைய சங்கராச்சாரிய சொன்னாங்க இந்திரா காந்தி அம்மா வந்துருவாங்க, இந்த அம்மா இவரை இவர் நின்றுறாரு பேச முடியாது. கும்பிட்ட உடனே பாஸ்கர் ராவ் சொல்றாரு, ஐயா எங்க வச்சு ரெண்டா உடஞ்சிருச்சு, எங்களுக்கு சின்ன எதுவும் கிடையாது, புதுசா ஒரு சின்ன வேணும், ஏதாவது ஒரு சின்ன தெரியும் சாமியார், நீங்க சாமி சொல்லுங்க. அவரை வாய் பேச முடியாது, அவர் சதுர்மாசி விரதத்தில் இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு சின்னத்தை சொல்லுங்களையோ, அவர் எப்பவுமே ஆசீர்வாதம் இருக்கு இப்படி தான் கையாட்டுவார். அவர் சும்மா அப்படி ஆசீர்வாதங்களுக்கு கையாட்டிட்டாரு, உடனே மாதிரி தொடக்கம் சொல்லிட்டார், அம்மா கையெழுத்து போட்டார் பாஸ்கர் ராவ் இருந்து வச்சு, இவர் கையை அப்படி ஆட்டி இருக்காரு. பாஸ்கர் ராவ் சைடுல இருந்து பில்டப் கொடுத்துட்டாரு, அம்மா கையை ஆட்டாரு, அம்மா கையில அம்மா சின்னட்டாரு. சரி என்ன பரவாயில்ல, கையில நிற்போம் நின்று. 1980 மீண்டும் இழந்த செல்வாக்கை பெற்று மீண்டும் பிரதமர் ஆட்காரியில் அம்மையார் இந்திரா காந்தி உணர்ந்தார்கள். கை சின்னம் வந்தவனே அண்ணம்மா டாப்புக்கு போயிருச்சு. இப்படி கை சின்னம் ஆந்திராவில் மதனப்பள்ளியில் சங்கராச்சாரியன் ஆசி பெற்ற அங்கிருந்த வந்த கை. இப்ப நடுவர் ஓட்டுறாங்க பதிலாக, இந்த சொல்ல ஓட்டுறாங்க. அதனால இந்த கை வந்து ஏதோ செட்டில் காஸ்ட் பிசி எம்பிசி கைகிறாரு, அதான் விட்டு கைங்க, அதுக்காக நாலு ஓட்ட போறேன் சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த அளவிற்கு அடிய நிலம்பரவிக்கு இந்த தொகுதியிலே பொறுப்பாளராக போட இருக்கக்கூடிய வாய்ப்பினை வழங்கிய என்றைக்கும் இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான அரசியலாளர் தெரியுமா, யூனிக் பர்சனாலிட்டி யாரான மா சுப்பிரமணியம். ஏன் கேட்டீங்கன்னா இந்த விளையாட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டு தான் அரசியல் போடுவாங்க. கௌதம் காம்பீர் ரிட்டையர்ட் ஆகிட்டு எம்பி ஆகிட்டான்,
தோனி ரிட்டையர் ஆகார் அவர் கூப்பிடுறாங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க எவனா ரிட்டையர் ஆறானோ நடிகரும் சரி கிரிக்கெட்டரும் சரி எல்லாம் விளையாட போவாங்க ஆனா அரசியலுக்கு வந்துட்டு 50 வயசுக்கு மேல உலகத்துல சாதனை பண்ண ஒற்றை அரசியல் தலைவர் ஆறானா மரியாதைக்குரிய உலகத்துடைய முதல் உலகத்திலேயே அண்ணன் மாசு மட்டுமே நீங்க எந்த வரலாறு லெப்ட் ரைட் எப்படி திருப்பி பார்த்தாலும் தெரியும் உலகத்திலேயே ஒரு யூனிக் பர்சனாலிட்டி ஆறானா அவர்தான் எங்கள் மாசு மருவற்ற எங்கள் மாணிக்க மரியாதைக்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அண்ணன் ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்லி நான் ஒரே ஒரு விஷயத்தை முடிச்சிடுறேன் இப்ப கருத்து கணிப்புல 180 190 220 எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அது ரொம்ப கூடாது நம்ம தான் ஜெயிப்போம் அது ஒரு விஷயம் ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்படி 2016ல 200 சீட்டு போட்டு நூத்தி விட்டாங்க 1% தோத்துட்டோம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய சண்டை சத்திரங்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த முறை தலைவர் தளபதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு 2017 தோத்துட்டோம் 2011 தோத்துட்டோம் இந்த முறை தற்றம் தூக்குறோம் தலைவரை முதலமைச்சர் ஆக்கிறோம் அந்த உணர்வோடு கைச்சினத்துக்கு வாக்களிப்போம் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஹெச் ராஜாவெல்லாம் அறிவை பத்தி பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டுல அரசியல் போச்சா எங்க ஐயா சொல்லியிருக்காரே தெளிவா பாப்பா படிச்சவனா இருப்பான் ஆனா புத்திசாலி கிடையாது ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க அது 3 கிராம் கூட தேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அம்பிட்டே வரும் அது என்ன பகுத்தறிவு டேக் போட்டு அலையிறான் அதுதான் ஏன் தமிழ்நாடு நீ ஒன்னெல்லாம் ஞாபகம் வை இங்க இருக்கிற இளைஞர்கள் இங்க இருக்கிற